ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இப்படி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இந்த தாளிப்பு நல்லா வதங்கி கிடைக்கட்டும். அதுக்குள்ளே வந்து வீட்டில் கோதுமை பிரெட், மைதா பிரெட் எது இருந்தாலும் எடுத்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வைக்கிறதுனாலும் சரி, இல்லை கையிலே வந்து லைட்டாக நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுட்டாலும் ஓகே தாங்க. அது பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி விட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் இதில் பார்த்துட்டேன் அப்படின்னா முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் ப்ரெட்டில் வந்து இது வரைக்கும் முட்டை சேர்த்து தாளிக்காமல் இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் வெள்ளை உப்புமா, சம்பா உப்புமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் உப்புமா செஞ்சு பாருங்கள். அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். முட்டை சேர்த்ததையும் உடனே கலந்துட வேண்டாங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க கரண்டி வச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர்க்காக. ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறங்காட்டி நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் ஏதோ சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நல்லா மழை பெய்கிற சமயத்துலையெல்லாம் இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி லைட்டாக நல்லாவே பொடி பண்ணியிருக்கேங்க. இப்போ நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வந்து ப்ரெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில சமயத்தில் வந்து நம்ம வீட்டில் நிறைய ப்ரெட் இருக்கும், அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துலையெல்லாம் இந்த மாதிரி ப்ரெட் உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சூடேறுற வரைக்கும் சூப்பராக கலக்கி விடுங்க. முட்டு கூட வந்து இந்த ப்ரெட்டும் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்து டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் நார்மல் ப்ரெட்டை விட. மேலால் மல்லித்தலை இருந்துச்சுன்னா தூவி விட்டுருங்க. பெப்பர் பவுடர் ஆல்ரெடி சேர்த்துருந்தீங்கன்னா சேர்க்க வேணாம். இப்போ நமக்கு சூப்பரான ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ப்ரெட் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து செஞ்சு பார்த்துருங்க. ஒரு முறை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.